வணக்கம் எல்லாருக்குமே. வணக்கம். எவ்வளோ பேர் வந்து முதல்ல வருகை தந்து ஒரு சோசியல் அவேர்னஸுக்கு இவ்வளோ பேர் வந்து இவ்வளோ பத்திரிகைகள் வந்து முதல்ல ஆதரவு கொடுக்கறதுக்கு பசுமை இயக்கத்தின் சார்பாக முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயம் உங்கள் மூலமாக தான் இன்றைக்கி மக்கள்கிட்ட போய் நிறைய சேருது. அது உங்களுடைய பொறுப்பாக இன்றைக்கு எடுத்து பண்ணதுனால தான் இன்றைக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. அந்த வகையில் இன்றைக்கு ரொம்ப தேவையான ஒரு மிகப்பெரிய, எல்லோராலும் மறுக்க முடியாத, ஏற்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய தேவை என்னென்னா, தூய்மையான காற்று. அதற்கு வந்து ஒரு பசுமை புரட்சி நடந்தே தீர வேண்டும். அது யார் மூலமாக நடக்கும் அப்படிங்கும்போது ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு காலகட்டத்தில் தொடங்குவாங்க, அதை முடிப்பாங்களா தொடருவாங்களான்னு தெரியாது, அப்படியே போயிட்டுருக்காங்க. அது சமூக சிந்தனையாளர்களாக இருக்கட்டும் அல்லது வந்து அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், எல்லாருமே தொடங்கி வைப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது அதன் மீது உள்ள ஒரு ஆர்வமும் கூட ஒரு காலகட்டம் கழித்து மரத்தை நடுவாங்கப்பா, அதை பாதுகாப்பாங்களா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியோடு போயிடுவாங்க. ஆனால் இதையெல்லாம் பார்த்துட்டு அதில் இருக்கிற தவறுகளை களைந்து மறுபடியும் அந்த தவறுகள் இங்கே நிகழக்கூடாது என்பதற்காக பசுமை இயக்கம்ங்கிற ஒரு அற்புதமான ஒரு இயக்கத்தை அண்ணன் சிவகுமார் அவர்கள், ரெமோ சிவா என்கின்ற அண்ணன் சிவகுமார் அவர்கள் இன்றைக்கு தொடங்கி ஏறத்தாழ இன்ன வரைக்கும் ஒரு 1.5 லட்சம் பேர் தமிழகத்தில் வந்து இதில் வந்து உறுப்பினராக சேர்ந்துருக்குறாங்க. இன்னும் நிறைய பேர் வந்து இதை கேட்டு வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்காங்க. இது மட்டும் நடுறது மட்டும் இல்லை, அந்த மரத்தை வளர்ப்பது, பாதுகாப்பது, அதோடைய எவ்வளவு மரம் நட்டிருக்குமோ அத்தனை மரமும் ஒரு குறிப்பிட்ட காலம் கழித்து உயிரோடு மனிதர்களோடு வளர்ந்து நிற்கிறதா என்பதை கணக்கெடுப்பதற்கும் கூட இங்கே குழுக்கள் அமைக்கப்பட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பசுமை புரட்சிக்கான தொடக்கம் இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்டங்களிலுமே இந்த நிகழ்வு நடந்து இன்றைக்கு சென்னையில் நடந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இதுக்குடைய அடுத்த கட்ட பணிகள் எடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்காங்க. நீங்களும் நானும் மட்டுமல்ல, நம்மளை சார்ந்தவர்களையும் இந்த இயக்கத்தில் கரம் கோர்க்க சொல்வோம். பசுமைக்கு வழிவிடுவோம். பசுமை புரட்சிக்கு நீங்கள் நானும் துணை நிற்போம். அடுத்த தலைமுறையாவது தூய்மையான காற்றை சுவாசிக்கட்டும், நோயின்றி வாழட்டும் என்பதே என்னுடைய ஆசை. என்னுடைய வாழ்த்துக்களும் என்னுடைய ஆதரவும் எப்போதும் பசுமை இயக்கத்துக்கு உண்டு. நன்றி, வணக்கம். இல்லை, இது முழுக்க முழுக்க இது சமூகத்து சமூகத்தில் என்ன அநீதி நடந்தாலும் அதற்கு சட்ட ரீதியான தண்டனை கொடுக்கப்படணும். அது எதுவாக இருந்தாலும் சரி, பள்ளிக்கூடமாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், சமூக அமைப்பாக இருக்கட்டும், எங்கேயா இருந்தாலும் தவறு என்று தெரிந்தால் அதற்கு சரியான தண்டனை வழங்க வேண்டியது என்பதுதான் எல்லோருடைய கருத்து. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ நீங்கள் தான், நீங்களும் நானும் சேர்ந்து மறுபடியும் குரல் அழுத்தமாக கொடுப்போம், கண்டிப்பாக கிடைக்குங்கிற நம்பிக்கையில் தான் இன்றைக்கு நீதிமன்றங்கள் உயிரோடு இருந்துகிட்டு இருக்கு. நிறைய இடத்துல வந்து நீதிமன்றங்களுடைய அந்த போக்கு வந்து இன்றைக்கு நம்பிக்கை தருகிறது நிறைய விஷயங்களில். அதனால் வேண்டி நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு குற்றம் நடந்துருச்சுன்னு சொன்ன உடனே தண்டனை கிடைக்கலன்னா நம்ம வந்து பின்வாங்கிடக்கூடாது. ஏன்னா அதற்கான விசாரணை முடிவதற்கு ஒரு கால அளவு இருக்கிறது, அது வரைக்கும் பொறுத்திருப்போம், இல்லை என்றால் போராட்டத்தில் இறங்குவோம். இல்லை, எல்லாருமே சொல்லியிருக்கோமே. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த சமூகத்தில் மிகப்பெரிய மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் விழிப்புணர்வுகளையும் ஏற்படுத்தியது கலைகளுக்கும் ஊடகங்களுக்கும் பங்கு இருக்கிறது. அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சுதந்திரம் எங்கே அடுத்த முறை வந்து சிறப்பு சென்சாருங்கிற முறையில் வந்து மறுபடியும் மத்திய அரசு எடுத்துச்சுன்னா, நிச்சயமாக சுதந்திரமாக ஒரு படைப்பாளி சிந்திக்க முடியாத, ஒரு யோசிக்க முடியாத ஒரு நிலை வந்து விடுமோங்கிற ஒரு பயம் இருக்கிறது. அதனால் அந்த சட்டத்தை ஒட்டுமொத்தமாக சமூக ஆர்வலர்களும் கலைஞர்களும் எதிர்க்கிறோம். ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஷகிலா. இன்னைக்கு வந்து பசுமை இயக்கம் அப்படின்ற ஒரு இயக்கத்தில் நானும் வந்து ஒரு லேடி போஸ்டிங், ஏதோ ஒரு மெம்பர்ஷிப் எனக்கு தெரியாததெல்லாம், சிவகுமார் அண்ணா தான் என்னென்ன அது மெயின் பசுமை இயக்கம் வந்து தேசிய தலைவர் வந்து சிவகுமார் அண்ணா. இப்போ என்னென்னா, நான் மெயினாக இந்த ப்ராஜெக்டில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஏன் வந்ததுன்னா, நான் பெட்ரோல் விலை அதை பற்றி இதை பற்றியெல்லாம் பேசி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் ஆக்சிஜன் கிடைக்கலன்னும் போது தான் எனக்கு ஃபஸ்ட் டைம் ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ஸோ ஆக்சிஜன் கூட நம்ம விலை கொடுத்து வாங்கணுமா? அது வந்து ரொம்ப, அதை விட நம்மலாம் வாழவே வேண்டாம். இப்போவே நமக்கு அப்படி இருக்குன்னா, இன்னும் நம்ம ஃப்யூச்சரில் நம்ம குழந்தைங்க நிலமையெல்லாம் நினச்சா நம்மளே சாவடிச்சிடற மாதிரி தான். ஸோ எனக்கு அண்ணா இந்த பசுமை இயக்கத்தை பற்றி சொல்லும்போது, மரங்களை வளர்க்கணும், வெரி ட்ரூ, மரங்களை வளர்க்கணும். நிறைய பேர் வந்து இப்படி இன்ஸ்டாவுக்கு வந்து போஸ்ட் கொடுத்து அந்த மரங்கள்லாம் எங்கே இருக்குன்னு எனக்கும் தெரியாது, சத்தியமாக நானும் பார்த்ததில்லை. ஸோ ஆனால் அண்ணா வந்து அதுக்கு ஒரு திட்டம் சொன்னார், அந்த அது வளர்த்தெடுக்கணும், ப்ளஸ் அதில் வேலை செய்கிறவங்களுக்கு பணமும் கொடுக்குறோம், எஜுகேஷனும் கொடுக்குறோம். ஸோ இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அண்ட் என்னோடய ஃப்யூச்சர் சந்ததி ரொம்ப நல்லா இருப்பாங்க, ஆக்சிஜன் வாங்க வேண்டிய நிலைமை வராது. ஸோ அதுக்காக முதல்ல நான் உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ ஐம் ரியலி ஹாப்பி டு பி ஹியர். இனிமேல் தான் நாங்கள் வேலை செய்ய போகிறோம், நீங்கள் அதெல்லாம் பார்க்க தான் போகிறீங்க. ப்ளீஸ் என்கரேஜ் அஸ். தேங்க்யூ.
மேடம் பள்ளியில் நடக்கிற குழந்தை பணியில் வந்து நீங்கள் கடந்த ஒரு மாதம் இல்லை, நான் எப்போவுமே சொல்லிட்டு தான் இருப்பேன். எல்லாம் என்னோடய எந்த இன்டர்வியூ எடுத்தாலும் என்ன பண்ணணும் பனிஷ்மெண்ட் சொல்லிட்டு தான் இருக்கேன். அதுக்கு வேணால் ரெடி பண்ணுங்கள், நான் வேணால் வந்து ஜட்ஜ் பண்ணுறேன், வேறு எதுவும் நான் சொல்ல முடியாது. ஏன்னா பண்ணிட்டு தான் இருக்காங்கங்க. நீங்கள் எல்லாமே அதுக்கான இன்வெஸ்டிகேஷன் டைம்னு ஒன்று இருக்குது. ஸ்னேகன் அண்ணா அதை பற்றி பேசிட்டாங்க. ஸோ நம்ம அதை பற்றி இன்னொரு இடத்துல பேசலாம். இது அதுக்கான இடம் இல்லை, தொடர்ச்சியாக நடக்குது. தொடர்ச்சியாக நடக்கலைங்க. இப்போ நடந்துகிட்டு இருந்தது தான் வெளில வந்திருக்கு. ஸோ எவ்வளோ தூரம் மீடியா வந்து நல்லது செய்யுது அப்படின்றது இதில் தெரியுது. ஸோ அந்த காலத்தில் இல்லை, அந்த காலத்துலேயும் இருந்திருக்கு, வெளியே வராமல் இருந்திருக்கு, இப்போ எல்லாமே வெளியில் வருது, அவ்வளோதான். ஸோ இதுக்கான ஐ திங்க் And I know government வந்து the best பண்ணிட்டு இருக்காங்க, பண்ணுவாங்க கண்டிப்பாக. ஓகே, தேங்க் யூ. இது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அலுவலகம் ஆரம்பிக்கிறோம். அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நம்ம வந்து நிறைய இளைஞர்களையும் தன்னார்வல தொண்டர்களையும் நம்ம இயக்கத்தில் ஜாயின் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா பசுமை இயக்கம் மட்டும் இணைஞ்சு செஞ்சால் கண்டிப்பாக நடக்காது. நிறைய பேர் இணைச்சு இதில் மரம் நடுறது, அந்த மரத்தை வந்து யார் யாரெல்லாம் வளர்த்தி காட்டுறாங்களோ வீடு வீடுக்காக மரம் கொடுக்குறோம். அவங்களுக்கும் நாங்கள் வந்து ஒரு கான்டெஸ்ட் மாதிரி எது எதுக்கோ ப்ரைஸ் கொடுக்கறலாம் இருக்குது. நம்ம மரத்தை ஒருத்தர் வளர்த்துட்டு வருஷ வருஷம் வளர்த்தி அந்த மரத்தை காமிக்கும்போது நம்ம இயக்கத்தில் இருக்கிற நண்பர்கள் போய் பார்த்துட்டு அவங்களுக்கு 500 பணம் தர திட்டத்தையும் நம்ம வச்சுருக்கோம். இப்போது இதை வந்து எல்லாமே சந்தோஷமாக பார்க்குறதுக்கு முன்னாடி கேவலமாக நினச்சி பார்க்கணும். ஒரு மரம் வளர்த்துறதுக்கு காசு கொடுக்குறோம் அப்படின்னா எவ்வளோ கேவலமான சூழ்நிலை நம்ம வாழ்ந்துட்டுருக்குன்றதை எல்லோரும் பார்க்கணும். நீங்கள் தான் வந்து இதை பப்ளிக்கில் கூட எடுத்து சொல்லி, ஏன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயம். நாம் வந்து இப்போ செயல்படுறது, இப்போ நேரத்தில் நம்ம பேசிகிட்டு இருக்கோம், இந்த நேரத்தில் எனக்கு வேலை இருக்குது, எனக்கு அது இருக்குது, இது இருக்குது, வீட்டுக்கு பணம் சம்பாதிக்கணுன்ட்டு எவ்வளோ பேர் வேலை செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் அவ்வளோ பேர்த்துக்கும் சேர்த்து தான் இந்த பசுமை இயக்கம். யார் எப்படி இருந்தாலும் இந்த பசுமை இயக்கம் மூலம் இனிமேல் வர ஜென்ரேஷனுக்கு வந்து நல்ல ஆக்சிஜன், நல்ல ஒரு பசுமை இதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்ற நோக்கம் மட்டும்தான். ஆனால் இப்போ சார் சொன்ன மாதிரி கேட்ட மாதிரி பார்த்திங்கன்னா இதை பேணி காப்பாற்றுறதுக்கு இந்த மரம் வளர்த்துறதுக்கும் நிறைய திட்டங்கள் வச்சுருக்கோம். இந்த ஒரு சின்ன ஒரு மீட்டில் அவ்வளோ திட்டங்களை நம்ம வெளிப்படையாக சொல்ல முடியாது. இந்த திட்டங்களை நம்ம சொல்கிறதுக்கு தான் ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம கலந்தாய்வு கூட்டம் நடத்திட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு மாவட்டம் ரீதியாக போயிட்டுருக்கு. இது வரைக்கும் ஒரு 10 மாவட்டம் போயிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் போகிறோம், அதுக்கப்புறம் கன்னியாகுமரி, ஒவ்வொரு மாவட்டமாக போயிட்டுருக்கோம். தூத்துக்குடி மாவட்டம் போகிறோம், நாகர்கோவில் போகிறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு இடங்களும் இளைஞர்களை பார்த்து அதுக்கு இயக்கத்திற்கான வேலைகள் என்ன, அதை எப்படி செய்யணுங்கிறத நம்ம சொல்லிட்டுருக்கிறோம். நீங்கள் எல்லாமே சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் பெருசாக நாங்கள் சாதிக்கணும். நாங்கள் சாதித்தோம்னா கண்டிப்பாக இந்த உலகத்தில் இருக்கிற, இது நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, நம்ம செய்கிற விஷயம் இந்த உலகத்துக்கு வர 27 500,000 மரம் கட்டால் அது ஒரு வேளை கின்னஸ் ரெக்கார்டாக ஆச்சுனா கூட அது பார்த்திங்கன்னா இந்த உலக லெவலில் எல்லாமே திரும்பி பார்ப்பாங்க. அப்போ மரம் நடுறது எவ்வளோ முக்கியம்ன்றது நினைப்பாங்கன்றதுக்காக தான் ஒரே டைமில் இந்த மரத்தை நடுங்கிறதுக்காக நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம். போராட்டம் பண்ணோம்னா கொடி பிடிக்கிறது ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுல இல்லை, இது இயற்கைக்கான போராட்டம். எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும், எல்லோருமே சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களை எதிர்பார்த்தா நாங்கள் இருக்கிறோம். இது எங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு சேர்த்துன இயக்கம் இது. நன்றி, வணக்கம்.